हाय स्टूडेंट्स, नितीश मैथ्स 11th स्टैंडर्ड जनरल मैथ्स चैप्टर 2 बेसिक अलजेब्रा एक्सरसाइज 2.3 वेर वैट प्रॉब्लम क्वेश्चन नंबर 10। ए एंड बी आर वर्किंग ऑन सिमिलर जॉब बट देयर एनुअल सैलरीज डिफर बाय मोर देन रुपीज 6000। इफ बी अर्न्स 27000 फॉर मंथ, ஓகேவா? இது வந்து ஆனுவல் சேலரி கிடையாது, மந்த்லி சேலரி தான். இது புது புக்கில் மாற்றிருக்காங்க, மந்த்லி சேலரி. இந்த தமிழ் மீடியத்தில் கொடுத்துருக்காங்க பாரு. ஏ அண்ட் பி ஆகியோர் ஒரே மாதிரியான வேலையை செய்தாலும் அவர்களது மாத ஊதியம் 6000 மேல் வேறுபாடாக உள்ளது. ஸோ மந்த்லி தான், இங்கே ஆனுவல் இங்கே மந்த்லின்னு பழைய புக்கில் குழப்பி இருப்பாங்க, மந்த்து இங்கே ஆனுவல்னு, பட் புது புக்கில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துங்க. ஸோ சம் வந்து ரொம்ப சிம்பிள், ரெண்டு பேர் ஒர்க் பண்ணுறாங்க ஒரே ஜாப், ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கும் மந்த்லி சேலரி 6000 டிஃப்ரென்ஸ் வருது. அப்படின்னா வந்து இதில் வந்து பியோட சேலரி வந்து 27000 கொடுத்துட்டாங்க, அப்போ ஏன் அது என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம், ஒன்று 21000 இருக்கணும், இல்லை 21000 கம்மியாக இருக்கணும், இல்லை 33000. இது வந்து ஒரு டைரக்டாகவே சொல்லிடுற மாதிரி இருக்கு. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிவன் ஏக்கும் பிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து 6000 மேலேயும், 6000 எக்ஸாக்டாக கொடுக்கல. ரெண்டு ஆப்ஷன் இருக்கலாம், இதில் ஏ அதிகமாக வாங்குறான்னா பி அதிகமாக வாங்குறாங்களான்னு மென்ஷனே பண்ணல. அப்போ ஏ மைனஸ் பியும் இருக்கலாம், அண்ட் பி மைனஸ் ஏ கிரேட்டர் தென் 6000 இதுவும் பாசிபிள் இருக்கலாம். சாரி, ஆர், இப்போ ஏ அதிகமாக சம்பளம் வாங்குறாங்களா பி அதிகமாக சம்பளம் வாங்குறாங்களான்னு அவங்க சொல்லலை, ஒரே கேட்டகரி ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட சேலரி டிஃப்ரென்ஸ் தான் சொல்கிறாங்க. அப்போ ஏ மைனஸ் பி 6000 இருக்கலாம், இல்லை பி மைனஸ் ஏ 6000 இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, லேட் ஏஸ் சேலரி, ஏஸ் மந்த்லி சேலரி, மந்த்லி சேலரி எக்ஸ்னு வச்சுங்க. ஓகே, இப்போ எக்ஸ் மைனஸ் பி இது கொடுத்துருக்காங்க 27000 கிரேட்டர் தென் 6000. அப்போ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 6000 பிளஸ் 27000, அப்போ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 33000. ஓகே, அடுத்து இந்த இடத்துல பி மைனஸ் ஏ, பி இது வந்து 27000 மைனஸ் ஏ வந்து எக்ஸ் கிரேட்டர் தென் 6000, மைனஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் 6000 மைனஸ் 27000. ஸோ மைனஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் மைனஸ் 21000. ஸோ மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப எக்ஸ் இஸ் லெஸ் தென் 21000 வந்துடும். இப்போ இதிலேருந்து தெரியுதா? அப்போ ஒன்று 21000 கம்மியாக இருக்கலாம், இல்லை 33000 அபோவ் இருக்கலாம். அப்போ தேர்ஃபோர் ஏஸ் சேலரி will be more than 33000 or less than 21000. so 21000 கம்மியா இருக்கலாம், இல்ல 33000 அதிகமா இருக்கலாம். so இதுல வந்து அவங்க யாருது அதிகம்ன்றலாம் மென்ஷன் பண்ணல, அவங்களோட டிஃபரன்ஸ் மட்டும் கொடுத்துக்கறப்ப இந்த மாதிரி 2 பாசிபிலிட்டி வரும். அண்ட் தென் ரெண்டு கொஸ்டின்லையுமே வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க, பழைய புக்கில் கம்ப்யூஸ் பண்ணியிருந்தாங்க, புது புக்கில் கிளியராக மந்த்லி சேலரின்னு கொடுத்துருக்காங்க, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. ஏன்னா ஓல்டு புக் யாராவது யூஸ் பண்ணால் அந்த கம்ப்யூஷன் வரும், அதை அவாய்ட் பண்ணிங்க. ஓகே, நிதிஷ் மேக்ஸ் கைட் ஃபார் கிளாஸஸ் 10, 11, 12. ஃபார் டோர் டெலிவரி கான்டாக்ட் 9843-5252-24.